இந்திய சினிமாவில் தனி இடம் பிடித்த கமல்ஹாசன் தற்போது தீவிர அரசியலில் இறங்கி தமிழக அரசியல் வரலாற்றிலும் இடம் பிடித்துவிட்டார். இந்த நிலையில்தான் வரும் நவம்பர் மாதம் 7ஆம் நாள் தன்னுடைய 65வது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார். வழக்கமாக பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்க்கக்கூடிய கமல் இந்த முறை பெரும் விழாவிற்கு திட்டம் போட்டிருக்கிறாராம். அதற்கு காரணம் அவரின் தந்தை என்கிறார்கள் கமலுக்கு நெருக்கமானவர்கள். 1908ஆம் ஆண்டு பிறந்த கமலின் தந்தை ஸ்ரீனிவாசன் தேசிகன் தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு மேடைகளில் நிறையவே பேசியிருக்கிறார் கமல். தன் தந்தையே தனது கலையுலகத்திற்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் என்றும் தெரிவித்துள்ளார். கமல்ஹாசன் பிறந்த அதே நவம்பர் மாதம் 7ஆம் தேதிதான் அவரின் தந்தை ஸ்ரீனிவாச தேசிகனின் நினைவு நாளும் என்பது நம்மில் பலருக்கு தெரியாத விஷயம். அதனால் இந்த பிறந்த நாளை தன் தந்தையை நினைவு கூறும் விதமாக பெரும் விழாவுக்கு திட்டமிட்டுள்ளார் கமல். கடந்த 1959ஆம் ஆண்டு 5 வயது சிறுவனாக திரையுலகத்தில் களத்தூர் கண்ணம்மா படம் மூலம் அறிமுகமானவர்தான் கமல். அதனால் திரையுலகில் அவருக்கு இது 60வது வருடம். இது எல்லாவற்றையும் சேர்த்து சென்னையில் ஒரு பிரம்மாண்ட விழா ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கமலின் தந்தை ஸ்ரீனிவாசன் நினைவாக அவரது சிலை ஒன்று திறக்கப்பட உள்ளது. பின்னர் அந்த சிலை அவரது சொந்த ஊரான பரமக்குடியில் நிறுவப்பட உள்ளது. அத்தோடு பரமக்குடியில் இளைஞர்களுக்கான வளர்திறன் மேம்பாட்டு மையம் ஒன்றும் திறக்கப்பட இருக்கிறது. அது தற்காலிகமாக இல்லாமல் தொடர்ந்து கிராமப்புற இளைஞர்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குமாம். இதன் மூலம் இளைஞர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் திறன் சார்ந்தும் உடல் சார்ந்தும் வழங்கப்பட உள்ளது. சென்னையில் நடைபெறும் விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனராம். கமல் தன்னுடைய இத்தனை ஆண்டு காலம் பயணித்த அனைத்து முக்கிய நபர்களையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளாராம். கமல் தன் பிறந்த நாளை அவரின் தந்தை நினைவாக நடத்துகிற விழா என்பதால் இந்நிகழ்ச்சி நெகிழ்ச்சி பிரவாகமாக இருக்கலாம். சினிமாவில் தன் பங்களிப்பை சொன்னபடி சரியாக செய்வதில் பெரிதும் அக்கறை காட்டுபவர் கமல் என்று பலரும் சொல்வார்கள். அது குறித்து கமலிடம் கொஞ்சம் நெருக்கமாக பழகிய ஹைடெக் PRO என்று சொல்லப்படும் நிக்கில் முருகனிடம் பேசிய போது, கமல் சாரை பத்தி என்கிட்ட கேட்டா நான் ஸ்டாப்பா 6 நாள் சொல்லுவேன், முருகன் பேர் வச்சதால 6 நாளான்னு கேட்டா அதுக்கு மேலேயும் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு மலரும் நினைவுகளில் மூழ்கினார் நிக்கில். சினிமா தொடர்பாக மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்வில் புதிதாக அறிமுகமாகும் தொழில்நுட்ப மாற்றங்களை உடனுக்குடன் ஆர்வத்துடன் அப்டேட் செய்து கொள்வதில் வல்லவர் கமல்ஹாசன். அந்த தொழில்நுட்பம் தன் படங்களுக்கு உறுதுணை புரியும் என்றால் அதனை உடனே செய்ய சொல்வார், இவரும் கற்றுக்கொள்வார். தான் மட்டுமின்றி தன்னிடம் பணிபுரியும் ஊழியர்கள், இணை இயக்குநர்கள், டிரைவர் உள்ளிட்ட அனைவரையும் ஹைடெக் ஆர்வலர்களாக மாற்றிவிடுவார் கமல். அப்படி மாறியவர்களில் ஒருவர்தான் நானும். விஸ்வரூபம், தசாவதாரம், உத்தம வில்லன் உள்ளிட்ட சமீபகால படங்களை எடுத்துக்கொண்டால் தொழில்நுட்பத்தில் பல புது புது அம்சங்களை கையாண்டிருப்பார் கமல்ஹாசன். உங்களுக்கு நடிகர் கமல்ஹாசனை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர் வெறும் 5 நிமிடம் மட்டும்தான் நேரம் ஒதுக்கியிருக்கிறார். அந்த 5 நிமிடத்தை உங்களால் 50 நிமிடமாக மாற்ற முடியும். எப்படி? கமல்ஹாசன் உடனான சந்திப்பின் போது புதுப்புது தகவல்களை, சுவையான அனுபவங்களையும் அவரிடம் அந்த 5 நிமிடத்தில் பகிர்ந்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பகிரும் விஷயங்கள் அவருக்கு தெரியாதவையாக இருக்கலாம். உங்களை 50 நிமிடங்கள் ஆனாலும் அவர் விடவே மாட்டார். உங்களிடமிருந்து முழுமையாக விஷயங்களை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் தன்னை அப்டேட் செய்து கொண்ட பின்னர் தான் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். தனக்கு தெரியாதவற்றை தெரிந்தவர்களின் பின்னணி பற்றிய எவ்வித கவலையும் இல்லாமல் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும், தன்னைத்தானே அப்டேட் செய்து கொள்ளும் அந்த முனைப்பும் பண்பும் தான் தல தளபதி சீசனிலும் நடிகர் கமல்ஹாசனை உலகநாயகன் என்ற உயரிய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வழிவகை செய்கிறது. உத்தம வில்லன் இசை வெளியீட்டு விழா சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. இப்போதெல்லாம் இசை வெளியீட்டு விழா காலை 9 மணிக்கு வைத்தால் அப்படம் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் வருவதற்கு 10 மணியாகும். ஆனால் கமல் என்ன செய்தார் தெரியுமா? என் படத்தின் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியின் பணிகளை நான் முழுமையாக கவனிப்பேன் என்றார். விழாவுக்கு முந்தைய நாள் இசை வெளியீட்டு விழா செட்டப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அப்போது முதலே செட்டு இப்படி போட்டால் நன்றாக இருக்கும், பத்திரிகையாளர்களை இங்கே அமர வைக்கலாம், VIPகள் இங்கே இருக்கட்டும், இது என் ரசிகர்கள் பக்கம் என்று அனைத்தையும் கமலே தீர்மானித்தார். மாலையில்தான் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. ஆனால் அன்று காலையில் நிகழ்ச்சி ஒத்திகை பார்க்க வேண்டியிருந்தது. அன்றைய தினம் கமல் காலையிலேயே வந்துவிட்டார். அனைத்து ஒத்திகை நிகழ்வுகளையும் பார்த்துவிட்டு விழாவுக்கு வருபவர்கள் 1 நிமிடம் கூட சோர்வடையக்கூடாது என்று கூறி நிகழ்ச்சியை வடிவமைத்தார்.
மதிய உணவு அங்கே முடித்து ஒரு கேரவன் போட்டு தங்கிவிட்டார். ஏனென்றால் ஆபீஸுக்கோ வீட்டுக்கோ போனால் திரும்பி வர தாமதமாகிவிடும். தன்னால்தான் தாமதம் என்று யாருமே சொல்லிவிடக்கூடாது என்பது அதற்கு காரணம். நிகழ்ச்சி ஒத்திகை. மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்திரன் கடிதம் ஒளிபரப்பப்பட்டது. அனைவரும் ஒத்திகையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று கமல் எழுந்து, ஆடியோ எங்கேயோ தவறுகிறது என்றார். இல்லை சார், சரியாக இருக்கிறது என்று அங்கிருப்பவர்கள் சொன்னார்கள். இல்லை, தவறாக உள்ளது, மீண்டும் பாருங்கள் என்று கமல் கூறியதும் அங்கிருந்த ஆடியோ தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆராயத் துவங்கினார்கள். அப்போதுதான் தெரிந்தது, ஆடியோவுக்கும் வீடியோவுக்கும் இரண்டு புள்ளிகள் ஒற்றுமையில்லாமல் இருந்தது. அதை கண்டுபிடித்து சொன்னவர் கமல்தான். தான் செய்யும் எந்த விஷயத்திலும் பிழை வந்துவிடக்கூடாது என்பதற்காக கூர்ந்து கவனிப்பதில் வல்லவர் கமல் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் ஏதுமில்லை. கமல்ஹாசன் எனும் அர்ப்பணிப்பு மிக்க கலைஞரின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பதும் இந்த துல்லிய தன்மை மீதான அக்கறைதான் என்று நெகிழ்ச்சிபட கூறினார் நிகில் முருகன். இது மட்டுமல்ல, எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் வாசிப்பை நேசிப்பவர்களில் கமல் சார் முக்கியமானவர். அவரது அன்றாட வாழ்க்கையில் புத்தகங்களின் பங்கு மிக அதிகம். காலையில் அலுவலகம் வந்தவுடன் மீட்டிங் இருந்தால் அனைத்தையும் முடித்துவிட்டு எழுத உட்கார்ந்து விடுவார். படத்துக்கான கதை, திரைக்கதை அல்லது கவிதைகள் என ஏதேனும் எழுத ஆரம்பித்து விடுவார். அவரை சந்திக்க வருபவர்களில் பலரும் கமலுக்கு புத்தகங்கள் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். தான் படிக்காத புதிய புத்தகத்தை யாராவது கொடுத்தால் அதை ஒரே மூச்சில் படித்து முடித்து விடுவது கமலின் பழக்கம். அதே போல தன்னை சந்திக்க வருபவர்கள் இந்த புத்தகம் படித்தேன், நன்றாக இருந்தது என்று போகிற போக்கில் சொன்னால் கூட அதை கவனித்து தன் உதவியாளர்கள் யாரிடமாவது அந்த புத்தகத்தை வாங்கி வர சொல்லி படித்து முடித்து விடுவார் கமல். ஒரு புத்தகத்தை படித்து முடித்து விட்டு அந்த எழுத்து பிடித்து விட்டால் தவறாமல் எழுத்தாளரை அழைத்து நீண்ட நேரம் பேசுவார். அந்த புத்தகத்தில் தன்னை ஈர்த்த அம்சங்களையும் வரிகளையும் சுவைபட பகிருவார். சமீபத்தில் அப்படித்தான் கொற்றவை புத்தகத்தை படித்துவிட்டு எழுத்தாளர் ஜெயமோகனிடம் நீண்ட நேரம் பேசியுள்ளார் கமல்ஹாசன். அவரை அலுவலகத்துக்கு அழைத்து நீண்ட நேரம் பேசியவர் அத்துடன் பாபநாசம் படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதும் பொறுப்பை கொடுத்து விட்டார் கமல். இவரால் முடியும் என்று முடிவு செய்துவிட்டால் உடனே அவர்களை தன்னோடு இணைத்து கொள்ள தயங்குவதே இல்லை. அதுதான் கமலுடைய தனி குணமே. நண்பர், நல்ல மனிதர், உண்மையிலேயே சகலகலா வல்லவர். அவர் நடிப்பது, பாடுவது, பாடல் எழுதுவது என கை வைக்காத கலையே கிடையாது என்று கமல் 50 விழாவில் பேசியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த். அதற்கு, எங்களுக்கு முந்தைய காலகட்டத்தில் எங்கள் இருவரையும் போல யாரும் நட்பு பாராட்டியதில்லை. சூப்பர் ஸ்டார், உலக நாயகன் பட்டங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்ததுதான். எங்களுக்கு தெரியும் நாங்கள் யார் என்று. நாங்கள் திரையுலகத்திற்கு வந்த வேலை மட்டும் இன்னும் முடியவில்லை என்று எங்களுக்கு தெரியும் என அவ்விழாவில் கமல் நச்சென்று பதில் கூறினார். உண்மையில் இருவருக்கும் இடையேயான நட்பு என்பது ஆரம்பித்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியேதான் இன்னும் நீடிக்கிறது. அவ்வப்போது இருவரும் சந்தித்து நீண்ட நேரம் பேசிக்கொள்வார்கள். தசாவதாரம் படத்துக்காக பிலிம் சிட்டியில் பிரம்மாண்டமாக அமெரிக்க அதிபர் அலுவலகம் செட்டு போடப்பட்டு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அப்போது கமலை பார்க்க வேண்டும் என்று திடீரென படப்பிடிப்பு தளத்துக்கு வந்துவிட்டார் சூப்பர் ஸ்டார். அங்கு கமலோ ஜார்ஜ் புஷ் மாதிரியான வேடத்தில் இருந்ததை பார்த்து ரொம்ப குஷியாகி பாராட்டி உற்சாகப்படுத்தினார். சூப்பர் கமல், அற்புதம், இந்த மாதிரியெல்லாம் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் என்று கூறிவிட்டு இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார், கமல் ஆகியோரோடு ஒரு மணி நேரம் இருந்து பேசிவிட்டு படப்பிடிப்பை பார்த்து ரசித்த பிறகே கிளம்பினாராம் நடிகர் ரஜினிகாந்த். மன்மதன் அம்பு படத்துக்காக சிறப்பு திரையிடல் காட்சிக்கு ரஜினிக்கு அழைப்பு விடுத்தார் கமல். ரஜினியும் வந்திருந்தார். அப்போது ரஜினி வழக்கம் போல் அல்லாமல் வித்தியாசமாக உடையணிந்து வந்திருந்தார். ஏன் இந்த மாற்றம் என்று ரஜினியின் உதவியாளரிடம் நிகில் விசாரித்திருக்கிறார். அப்போது, நீங்க வேற, ரஜினி சார் காலையில இருந்து நிறைய டிரெஸ்ஸை மாத்தி மாத்தி போட்டு பார்த்தார். இந்த டிரெஸ்ஸை போட்டுக்கொண்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகுதான் கிளம்பினார் என்றாராம் ரஜினியின் உதவியாளர். அப்போது கமல்ஹாசனை பார்க்க செல்லும் போது உடையில் ஏன் இத்தனை மெனக்கடல் என்பதற்கான காரணத்தையும் காரில் செல்லும் போதே ரஜினி சொல்லியிருக்கிறார். கமலை பார்க்க போகிறோம் இல்லையா, ஸ்மார்ட்டாகத்தான் போக வேண்டும். கமல் எந்த அளவுக்கு தனக்கு ஸ்பெஷல் என்பது ரஜினியின் இந்த ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட்டே சான்றாகும். நான் படித்தது 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான். நான் கற்றுக்கொண்ட அனைத்துமே என்னுடைய அனுபவ அறிவில் இருந்துதான் என்று உத்தம வில்லன் இசை வெளியீட்டில் கமல் பேசினார். திரையுலக அனுபவம், இலக்கிய அனுபவம், இசை அனுபவம் முதலான
கலை சார்ந்த விஷயங்களைத்தான் அவர் குறிப்பிட்டார் என்று நாம் நினைத்தால் அது தவறு. இதை விளக்கும் வகையில் நிகில் முருகன் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வினை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னது, என் மூத்த மகன் அகில் இப்போது MBBS படித்து வருகிறார். அகில் 12 வகுப்பு இறுதி தேர்வு எழுதிய போது அவருக்கு ஃபோன் செய்து கமல் சார் வாழ்த்தினார். அப்போது +2 முடிச்சுட்டு என்ன படிக்க ஆர்வம் என்று கேட்டிருக்கிறார். நான் மெடிக்கல் படிக்கலான் இருக்கேன் என்று என் மகன் பதில் சொன்னான். மெடிக்கலா என்று கேட்ட கமலுக்கு நியூராலஜி அங்கிள் என்று பதில் கொடுத்தான் அகில். அதை கேட்டதும் நியூராலஜியில் உள்ள ஒரு பிரிவினை குறிப்பிட்டு, இதை படி, இதற்கு நல்ல எதிர்காலம் இருக்கு என்று சொன்னார் கமல் சார். இது நடந்து சில நாட்களுக்கு பிறகு அந்த பிரிவு எந்த கல்லூரியில் இருக்கிறது, எவ்வளவு செலவாகும் என்ற விவரங்களை எனக்கு தெரிந்த நியூரோ மருத்துவரிடம் விசாரித்தேன். குறிப்பிட்ட நியூரோ படிப்பு பிரிவை பற்றி கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த அந்த நியூரோ மருத்துவர், இந்த படிப்பு அமெரிக்காவில் புதிதாக அறிமுகப்படுத்தி வெறும் 2 மாசம்தான் ஆகுது, இந்தியாவுக்கு இந்த படிப்பு இன்னும் அறிமுகம் இல்லை, இந்த படிப்பை பற்றி உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்டார். கமல் சார் என்று பதில் சொன்னதும் வியந்தது அந்த நியூரோ மருத்துவர் மட்டுமல்ல, நானும் தான். மேலும் கமல் சாரை பொறுத்தவரையில் தன் உணவு விஷயங்களில் மிகவும் கண்டிப்பானவராக இருப்பார். எது கிடைத்தாலும் சாப்பிடுவது, என்ன கொடுத்தாலும் அருந்துவது என்பதை அவரிடம் காணவே முடியாது. உடல்நிலை சரியில்லா சமயத்தில் டாக்டர் ஏதாவது மாத்திரை கொடுத்தால் கூட அந்த மாத்திரை ஏன் எதற்கு என்பதை தெரிந்து கொள்ளாமல் சாப்பிடவே மாட்டார். அரிசி வகைகள் மிகவும் குறைவாகவும் பயிர் வகைகள் மிகுதியாகவும் உணவில் சேர்த்துக் கொள்வார். காஃபி டீயை தொடுவதே இல்லை. தேவைப்படும் போது மட்டும் பிளாக் டீ குடிப்பார். படப்பிடிப்பு எவ்வளவு தீவிரமாக நடைபெற்றாலும் காலையில் 1 மணி நேரம் யோகா, இரவு 3 மணி நேரம் உடற்பயிற்சி என்பதை கமல் ஒரு நாள் கூட தவறவிட்டதே கிடையாது. அதே போல எந்த ஊருக்கு படப்பிடிப்புக்கு சென்றாலும் அவருடைய உடற்பயிற்சியாளர் சூரி கமலோடு சென்று விடுவார். அமெரிக்காவில் விஸ்வரூபம், பெங்களூருவில் உத்தம வில்லன் படப்பிடிப்பு நடைபெற்ற போது சூரியும் சென்று விட்டார். ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பு முடிந்தவுடன் சூரியின் பயிற்சிகளை தவறாமல் செய்து விடுவது கமலின் வழக்கம். உத்தம வில்லன் படத்தில் மேக்கப் உடைகள் எல்லாம் களைந்து படப்பிடிப்பு விட்டு வெளியே வரவே 7:30 ஆகிவிடும். அப்போது கூட களைப்படையாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சென்று விடுவார் கமல். அந்த அளவுக்கு தன் உடல் மீது அக்கறை உடையவர். படத்துக்கு தகுந்தவாறு உடலை குறைப்பது, கூட்டுவது என சூரி சொல்லும் சாப்பாடு அனைத்தையும் தவறாமல் கமல் ஏற்றுக்கொள்வது உண்டு. ஆளவந்தான் படத்தில் இராணுவ வீரர் விஜயகுமார் கதாபாத்திரத்தின் படப்பிடிப்பு முடிந்தவுடன் தன் பிசிக்கல் கோச் சூரியை சந்தித்து உடம்பை கூட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் கமல். தொடர்ச்சியாக 4 மாதங்களுக்கு உடற்பயிற்சி கூடமே கதி என்றிருந்திருக்கிறார். முட்டையில் உள்ள வெள்ளை கரு மட்டும் தினமும் 30 சாப்பிட்டு உடம்பை ஏற்றிருக்கிறார். தான் நினைத்த அளவுக்கு உடம்பு ஏறியவுடன் படப்பிடிப்புக்கு சென்றிருக்கிறார் கமல்ஹாசன். அந்த படப்பிடிப்பு முடிந்தவுடன் மீண்டும் உடலை குறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உடலை குறைப்பது என்பது உடனே முடியாது என்றவுடன் சரி பரவாயில்லை என்று அந்த உடல்வாகுக்கு ஏற்றவாறு பம்மல் கே சம்பந்தம் படத்தை ஒப்புக்கொண்டார். அந்த படப்பிடிப்புக்கு இடையே உடலை குறைத்து கொண்டே வந்திருக்கிறார். பஞ்சதந்திரம் பட தொடக்கத்தின் போது மீண்டும் கமலின் பழைய உடலமைப்பை கொண்டு வந்து விட்டார் என்று எப்போதோ யாரிடமோ சொன்னதையெல்லாம் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் நிகில் முருகன். கோலிவுட் 60 ஆண்டை தாண்டும் கமல் குறித்து புது தகவல்களை பகிர்ந்த நிகிலுக்கு நன்றியோடு பிரமிப்பு நாயகனுக்கு இன்னொரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவதில் தவறேதுமில்லையே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உலக நாயகனுக்கு.